கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் முழு வாழ்க்கை வரலாற்றையும் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். கிறிஸ்தவ சமயம் ஒரு மதம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி. நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வேத வசனங்களை கூறுவது மட்டுமல்ல, அதை அனுபவித்து வாழ்வதே. இயேசுவும் இதைத்தான் செய்தார். அவரை பின்பற்றி வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்ட பின் இதைத்தான் செய்தார்கள். துன்பங்களை கண்டு சோர்ந்து போவதல்ல கிறிஸ்தவ வாழ்வு. துன்பங்கள் வழியாக இயேசுவை காண்பதே கிறிஸ்தவ வாழ்வு. ஆபத்து வரும் வரை ஆண்டவரை குறித்து வாய்கிழிய பேசிவிட்டு ஆபத்து வந்ததும் ஓடி ஒளிவதல்ல கிறிஸ்தவ வாழ்வு. ஆபத்துக்களின் வழியாக ஆன்மாவை காத்து கொள்வதே கிறிஸ்தவ வாழ்வு. மும்முறை மறுதளித்த பேதுருவும் இயேசுவுக்காய் மறிக்க தலைகீழ் சிலுவை சாவுக்கு தம் கைகளை விரித்ததும் இதனால்தான். ஆதி கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த பவுலும் இறுதி வரை இயேசுவுக்காக வாழ்ந்ததும் இதனால்தான். கிறிஸ்துவுக்காக வாழ்பவனுக்கு வாழ்வும் சாவும் சமம்தான். அதுவும் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட ஒரே சபையாகிய கத்தோலிக்க திருச்சபை புனிதர்களுக்கு இயேசுவுக்காக உயிர்விடுவதே ஏக மகிழ்ச்சி. இதற்காகவே இயேசுவுக்காக வேதசாட்சி மரணமடைய எல்லாவற்றையும் இழந்து இறப்பை தேடி தேடி அலைந்தார்கள். எந்த கத்தோலிக்க புனிதரும் இதற்கு விதிவிலக்கல்ல. அதே வரிசையில்தான் நம் புனிதர் மறைசாட்சி தேவசகாயமும். அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆட்சிக்குட்பட்ட நட்டாலம் என்னும் சிற்றூரில் 1712 ஏப்ரல் மாதம் 23 தேதி பிறந்தவர் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை. இவருடைய பெற்றோர் வாசுதேவ நம்பூதிரி, தேவகி அம்மையார். வாசுதேவ நம்பூதிரியின் சொந்த ஊர் காயங்குளம். இவர் திருவெட்டாரில் உள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் பூசாரியாக இருந்தவர். மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளைக்கு பெற்றோர் இட்ட பெயர் நீலகண்ட பிள்ளை. நீலகண்ட பிள்ளை தனது தாய்மாமன் வீட்டில்தான் வளர்ந்தார். சிறு வயதிலேயே ஆகம விதிமுறைகள், சமஸ்கிருதம், கலை, வில்வித்தை, வர்மக்கலைகள் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார். இவரது அறிவு கூர்மையை பார்த்த மன்னர் மார்த்தாண்டவர்மா அவரது பத்மநாபபுரம் அரண்மனையில் கருவூல அதிகாரி ஆக்கினார். இவர் பணியில் சேர்ந்த சில காலத்தில் பார்கவி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. சராசரி வாழ்க்கையாக சென்று கொண்டிருந்த நீலகண்ட பிள்ளையை தேர்ந்து கொள்ள நினைத்த கடவுள் அவருக்கு சில சோதனைகளை வழங்குகிறார். நீலகண்ட பிள்ளை வீட்டின் பொருளாதாரம் சரிய தொடங்குகிறது. அவர் வீட்டு கால்நடைகள் இறந்து போகின்றன. இதனால் மிகுந்த மன உளைச்சிக்கு ஆளாகிறார் நீலகண்ட பிள்ளை. இது ஒருபுறம் இருக்க, திருவிதாங்கூர் அரசின் ஆட்சிக்குட்பட்ட குளச்சல் துறைமுகத்தை கைப்பற்ற 1741 டச்சிக்காரர்கள்
சோதனைகளை முழு மனதோடு ஏற்று நம் இறைவனை பற்றி பிடித்து கொண்டு சாத்தானையும் அதன் திட்டங்களையும் தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று நீலகண்ட பிள்ளைக்கு கிறிஸ்தவ நெறியை அறிமுகம் செய்து வைக்கிறார் தளபதி டில்லனாய். இந்த மறைக்கல்வியில் தாகம் கொண்ட நீலகண்ட பிள்ளை இயேசுவை குறித்தும் கிறிஸ்தவத்தை குறித்தும் முழுமையாக அறிந்து கொண்டு தானும் ஒரு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வாழ விரும்புகிறார். இதையடுத்து வடக்கன்குளம் என்ற ஊரின் பங்கு தந்தையான பரஞ்சோதிநாதர் என அழைக்கப்பட்ட ஜியோவினி பட்டிஸ்டா புத்தாரி அவருக்கு முழுமையான மறைக்கல்வியையும் 1745 மே 14 அன்று ஞான ஸ்நானமும் வழங்குகிறார். அதுவரை நீலகண்ட பிள்ளையாக இருந்தவர் தன் புதிய பெயராக இயேசுவின் நண்பரான லாசர் என்பவரின் பெயரை ஏற்க விரும்பி அதன் தமிழ் பதமான தேவசகாயம் என்ற பெயரை தமக்கு தேர்ந்தெடுக்கிறார். தமது இல்லம் சென்ற தேவசகாயம் தம் மனைவி பார்கவி அம்மாளையும் ஞானஸ்தானம் பெறச் செய்கின்றார். அவருக்கு தெரசா என்ற புனிதை பெயரின் தமிழ் பதமான ஞானப்பூ என்ற பெயர் சூட்டப்படுகிறது. மேலும் அவரது குடும்பத்தினர் சிலரும் தேவசகாயத்தின் போதனையை ஏற்று ஞானஸ்நானம் பெறுகின்றனர். பின்னர் 1741 ஆண்டு வரை அரசு பணியில் தொடர்ந்து கொண்டே பல மக்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம் பாவங்களுக்காக அவர்பட்ட பாடுகளையும் அறிவிக்கின்றார். அந்த பகுதியில் குறைந்த அளவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு பல உதவிகளையும் செய்கின்றார். கடவுள் முன் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பாகுபாடு இல்லை, இறைவனின் முன் அனைவரும் சமம் என்ற இவரது போதனை மேல் ஜாதி நம்பூதிரிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. கீழ் ஜாதியினர் எந்த மதமும் தழுவி கொள்ளலாம், ஆனால் மேல் ஜாதியினர் மட்டும் மதம் மாற தடை இருந்த காலம் அது. ஒரு வழியாக இந்த செய்தி மன்னரின் காதுகளுக்கு செல்கிறது. உயர் சாதியினர் மதம் மாற தடை என்ற சட்டத்தை மீறிவிட்டார் என்ற குற்றமும் இன்னும் சட்டவிரோதமாக கிறிஸ்தவர்களுக்கு அநேக உதவிகள் செய்ததாகவும் தேவசகாயத்தின் மீது பழி சுமத்துகின்றனர். விசாரணையின் முடிவில் தேவசகாயம் சிறையில் அடைக்கப்படுகின்றார். அவர் மீண்டும் தாய் மதம் திரும்ப உத்தரவிட்டு 2 ஆண்டுகள் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார். அவரை கல் தூணில் கட்டி வைத்து பிரம்பால் அடிக்கின்றனர். கொதிக்கும் சுண்டாம்பு சூளையில் அவரை நிறுத்துகின்றனர். பாம்புகளுக்கும் தேள்களுக்கும் மத்தியில் தூக்கி வீசுகின்றனர். மரப்பேழையில் அவரை அடைத்து வைத்து எறும்புகளை கொண்டு கடிக்க வைக்கின்றனர். பானையில் மிளகு போட்டு அவித்து அவரை ஆவி பிடிக்க வைக்கின்றனர். உள்ளங்காலில் பிரம்பிக் கொண்டு 30 அடி அடிக்கின்றனர். இப்படி தொடர்ச்சியாக தண்டனை வழங்கப்பட்டும் இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை கைவிட மறுக்கின்றார் தேவசகாயம். இறுதி வரை நிலைத்திருப்பவன் மீட்கப்படுவான் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு பொருள் இதுதானோ? தேவசகாயத்தின் பிடிவாதத்தை கண்டு வெறுத்து போன மன்னர் மார்த்தாண்டவர்மா, அரண்மனையின் உப்பை தின்றவன் என் உத்தரவை துச்சமென கருதி ஏற்க மறுக்கிறான், இவனை நாடு கடத்தி கொல்லுங்கள் என உத்தரவிடுகின்றார். ஏற்கனவே தேவசகாயத்தை தொலைத்து கட்ட எண்ணியிருந்தவர்களுக்கு மன்னரின் இந்த அறிவிப்பு காதில் தேனாய் இனித்தது. தேவசகாயத்தை சங்கிலியால் பிணைத்து அன்றைய பாண்டிய நாட்டு பகுதியாக இருந்த ஆரல்வாய் மொழி நோக்கி ஊர்வலமாக கொண்டு செல்ல தீர்மானித்தனர். அன்றைய குற்றவாளிகளுக்கு செய்யப்படும் அவமான சின்னமான கரும்புள்ளி செம்புள்ளி அவரது உடலெங்கும் குத்தப்பட்டது. அவரது கழுத்தில் எருக்கம்பு மாலை அணிவிக்கப்பட்டது. எருமை மாட்டின் மீது பின்னோக்கி பார்த்தவாறு அமர வைத்து அனைத்து ஊர்களுக்கும் ஊர்வலமாய் கொண்டு செல்லப்பட்டார். தினமும் 80 பட்டைகளால் அடிக்கப்பட்டு காயங்களில் நாசியில் மிளகு பொடியை தூவிவிட்டனர். தேங்கிய அழுக்கு தண்ணீரை குடிக்க வைத்தனர். சென்ற வழிகளில் தன்னை கண்ணீரோடு காண வந்த மக்களுக்கெல்லாம் ஆசீர் வழங்கினார். அவர் சென்ற வழிகளில் அநேக புதுமைகள் நடந்தன. ஏராளமான நோயாளிகள் குணமானார்கள். புலியூர் குறிச்சியில் கொளுத்தும் வெயிலில் ஒரு மொட்டை பாறையில் அவரை கட்டி வைக்கிறார்கள். உச்சி வெயில் அவரை வாட்டி எடுக்க தாகத்தில் துடிக்கிறார். வீரர்களிடம் குடிக்க நீர் கேட்கிறார். ஏளனத்தோடு அவரை பார்த்த வீரர்கள் சற்று தூரத்திலிருந்த
சாக்கடை கால்வாயிலிருந்து புழுக்கள் நிறைந்த நீரை எடுத்து வந்து அவருக்கு கொடுக்கின்றனர். சுவைத்துவிட்டு கண்களை மூடிய தேவசகாயம்பிள்ளை கடவுளிடம் உருக்கமாக வேண்டி அவரை கட்டி வைத்திருந்த பாறையில் கை முட்டால் ஓங்கி அடிக்க அந்த பாறையில் அதிசய நீரூற்று ஒன்று தோன்றி அனைவரின் தாகத்தையும் இன்று வரை போக்கி வருகின்றது. பெருவிளை என்ற ஊரில் ஒரு பட்டு போன வேப்ப மரத்தில் 6 மாதம் சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டார். அவரை கட்டி வைத்த வேம்பு இறைவனின் அருளால் துளிர்விட்டு தேவசகாய் பிள்ளைக்கு நிழல் கொடுத்தது. அந்த நிழலில் அமர்ந்து ஜபிக்க ஒரு நாள் இயேசு மரி சூசை திருக்குடும்பமாக காட்சியளித்து அவரை திடப்படுத்துகிறார்கள். தேவசகாயம் பிள்ளையை சுட்டு கொல்ல நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லை. இதை அறிந்த தேவசகாயம் பிள்ளை அவருக்காக மனமுருகி ஜபிக்க அவருக்கு குழந்தை வரம் கிடைத்தது. தேவசகாயம் பிள்ளையை கட்டி வைத்திருந்த வேப்ப மர இலைகள் அங்கு பரவிய காலரா நோய்க்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இந்த அதிசயங்களினால் தேவசகாயத்தின் புகழ் காட்டுத்தீயாய் பரவ விரைவாக அவரை ஆரல்வாய் மொழி காற்றாடி மலைப்பகுதிக்கு 1752 ஜனவரி 14 அன்று கொண்டு சென்றனர். அந்த மலையில் உள்ள ஒரு பாறையில் தேவசகாயம் முழந்தாள் படியிட்டு ஜபம் செய்ய அவரது கால் முட்டு ஊன்றிய தடம் பதிந்து கருங்கல்லிலும் கண்ணீர் உண்டென்பதை உலகிற்கு பறைசாற்றி வருகிறது. அதற்கு அடுத்திருந்த ஒரு உயரமான பாறையில் அவரை நிறுத்தி சுட முடிவு செய்தனர். துப்பாக்கியும் தேவசகாயத்தை சுட மனமில்லாமல் இயங்கவில்லை. என்னை கொல்வதுதான் உங்களுக்கு முடிவெனில் தாராளமாக அதை செய்யுங்கள் என்று கூறி அந்த துப்பாக்கியை வாங்கி அதில் சிலுவை அடையாளம் வரைந்து தருகின்றார் தேவசகாயம். உறுதியான விசுவாசத்தில் இறுதி வரை தளராமல் நின்ற தேவசகாயம் வீரர்களால் ஈவு இரக்கமின்றி சுடப்பட்டு இயேசுவின் மறை சாட்சியாக உயிர்விடுகின்றார். பின்னர் வீரர்கள் அவரது உடலை அந்த மலையின் அடிவாரத்தில் வீசிவிட்டு செல்கின்றனர். அவரை சுட்ட அதிர்ச்சியில் ஒரு பாறை துண்டு சிதறி ஆலய மணியோசையுடன் உருண்டு அழுகிறது. அன்று மட்டுமல்ல, 300 ஆண்டுகள் கழிந்து இன்று வரை அவரது புனித வாழ்க்கையையும் கொடூர மரணத்தையும் இயேசு தேவசகாயத்திற்கு வழங்கிய அழியாத மணிமுடியையும் உலகிற்கு பறைசாற்றி வருகிறது. ஆரல்வாய் மொழி காற்றாடி மலை சென்றால் இன்றும் தேவசகாயத்தின் முட்டு பதிந்த பாறையையும் மணியோசை எழுப்பும் பாறையையும் நீங்கள் காணலாம். இந்த விசித்திர மணியோசையை கேட்டு சென்ற ஒரு சில அப்பகுதி கிறிஸ்தவர்கள் தேவசகாயத்தின் உடலை எடுத்துச் சென்று நாகர்கோவிலை அடுத்த கோட்டாறு புனித பிரான்சிஸ் சேவியர் பேராலயத்தில் அவரை அடக்கம் செய்தார்கள். தேவசகாயத்தை அப்பகுதி மக்கள் தேவசகாயம் பிள்ளை என அன்போடு அழைக்கின்றனர். தங்கள் வீடுகளில் வேப்பு மரத்தை வளர்த்தால் அதை தேவசகாயம் பிள்ளை வேம்பு என பெயர் சூட்டி அழைக்கின்றனர். தங்கள் குழந்தைகளுக்கு ஆணெனில் தேவசகாயம் என்றும் பெண் எனில் ஞானப்பூ என்றும் பெயர் சூட்டி புனிதரை பெருமைப்படுத்துகிறார்கள். நம் திருச்சபையும் 2004 அருளாளர் பட்டமும் 2012 டிசம்பர் 2 அன்று முத்துப்பேறு பட்டமும் மறைசாட்சி பட்டமும் வழங்கப்பட்டு 2022 மே 15 மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையை புனிதராக உயர்த்தி பெருமை கொள்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு கத்தோலிக்க புனிதரும் விசுவாச விதைகளே. இந்துவாக பிறந்த ஒருவர் முழு மனதோடு இயேசுவை விசுவசித்ததற்கு பரிசாக புனிதர் என்ற மணிமுடியும் நித்திய வாழ்வையும் இறைமகன் அளிப்பார் என்றார். நமக்கும் அளிக்க மாட்டாரோ? 300 ஆண்டுகளை கடந்து காலங்கள் உள்ளவரை இந்த பாறை இப்புனிதருக்காக மணியோசை எழுப்பும் போது நமக்காகவும் இறைவன் அதிசயங்களை பண்ணுவார். இதற்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான், உறுதியான விசுவாசம் கொண்டு மனம் மாறுவதுதான்.